எங்கள் இதய தெய்வம், எங்களை வாழ வைத்த தெய்வம், எங்கள் புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்களுக்காக இந்த பாடல். ஏழைகள் வாழ நீ செய்த யாகம் என்னென்னவென்று எங்கே சொல்வேன். அன்பாலே சேர்ந்த நெஞ்சங்கள் வாழ நீ செய்த தியாகம் எங்கே சொல்வேன். இன்றைக்கும் என்றைக்கும் நீ எங்கள் நெஞ்சத்தில், அன்புக்கும் பண்புக்கும் நீ அந்த சொர்க்கத்தில். மன்னவன் காவிய நாயகனே, என்னுயிர் தேசத்து காவலனே, வாடிய பூமியில் கார்முகிலாய் மலை தூவிடும் உன் புகழ் வாலியவே. தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா, ஏண்டதை செய்வோம் இல்லாதவருக்கே. எங்களுடைய இதய தெய்வம் புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்கள் மறைந்து இன்றுடன் 123வது நாள் ஆகிவிட்டது. இன்றைய தினம் சிறப்பு பூஜை நம்முடைய இதய தெய்வம் புரட்சி கலைஞர் கேப்டனின் கோயிலிலே நடைபெற்று கொண்டு இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில் அரியலூர் மாவட்ட கழகத்தின் சார்பாக நாங்களும் கலந்து கொண்டு தலைவருடைய அருள் ஆசியும் இன்றைக்கி பெற்று இருக்கின்றோம். இன்று இந்த 123 தினங்களாக நம்முடைய இங்கே வருகின்ற நம்முடைய கேப்டன் கோயிலுக்கு மக்கள், ஆயிரக்கணக்கான மக்கள் தினந்தோறும் வந்து கொண்டு இருக்கின்றார்கள். அதேபோல் இன்றைக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1000 மேற்பட்டவர்கள் அன்னதானம் வழங்கி கொண்டு இருக்கின்றோம். எங்களுடைய இதய தெய்வம் புரட்சி கலைஞர் கிட்டத்தட்ட 32 காலமாக அவர் பின்னால் நாங்கள் பணியாற்றி கொண்டு இருக்கின்றோம். இன்று அவருடைய மறைவு எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இருந்தாலும் புரட்சி கலைஞர் கேப்டன் அவருடைய ஆத்மா, எங்களுடைய அருளும் தமிழகம் மட்டுமல்ல இந்தியாவே இருக்கின்ற மக்களிடம் இன்றைக்கு அவரை ஒரு மனித கடவுளாக, இதய தெய்வமாக ஏற்றுக்கொண்டு இன்றைக்கி மனித கடவுளாக எங்களை வணங்கி ஆசீர்வாதம் செய்து கொண்டு இருக்கின்றார். அவருடைய அருளும் ஆசீர்வாதமும் தமிழக மக்களுக்கு மட்டுமல்ல உலகத்தில் வாழ்கின்ற அத்தனை தமிழ் நெஞ்சங்களுக்கும் அவருடைய அருளை ஏற்று இன்றைக்கி அவரை தெய்வமாக வந்து நம்முடைய கேப்டனுடைய ஆலயத்திலே மக்கள் தினந்தோறும் வணங்கி கொண்டு இருக்கின்றார்கள். அவருடைய அருளும் ஆசியும் இன்றைக்கி எத்தனையோ மக்களிடம், கல்யாண ஆனவர்கள் வந்து இன்றைக்கி தலைவரிடம் ஆசீர்வாதம் பெற்று கொண்டு இருக்கின்றார்கள். வளைகாப்பு செய்கிறவர்கள் வந்து இன்றைக்கி தலைவருடைய ஆலயத்திலே ஆசீர்வாதம் செய்து கொண்டு இருக்கின்றார்கள். அதேபோல் காது குத்துறவங்கள் வந்து இன்றைக்கு தலைவருடைய ஆலயத்திலே அவருடைய அருள் ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டு இருக்கின்றார். அதே போல் பல்வேறு நிகழ்ச்சிகளை இன்றைக்கி புரட்சி கலைஞர் கடவுளாக இருந்து ஆசீர்வாதம் செய்து கொண்டு இருக்கின்றார். அவர் ஆலயத்தில் எங்களுடைய இன்றைக்கி அரியலூர் மாவட்டத்தின் சார்பாக அவருடைய ஆலயத்தில் சிறப்பு பூஜை எங்களுக்கு செய்வதற்கும் பாக்கியம் கொடுத்த தலைமை கழகத்துக்கும், எங்களுடைய தலைமை கழக நிர்வாகிகளுக்கும், என்னுடன் இருக்கின்ற அரியலூர் மாவட்ட கழக நிர்வாகிகளுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். அதாவது இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு வயசு எனக்கு வந்து 55. இந்த 55 காலம் புரட்சி கலைஞர் எத்தனையோ இன்னைக்கு அரசியல்வாதி இருந்தாலும் இன்னைக்கு புரட்சி கலைஞர் மறைவுக்கு இன்றைக்கி தினந்தோறும் இந்த அன்னதானம் வழங்குகின்ற பாக்கியம் எங்களுக்கும் கிடைத்திருக்கின்றது. ஆனால் இன்றைக்கி எத்தனையோ அரசியல் கட்சி தலைவர் மறைந்தாலும் அந்த இடத்துல இன்றைக்கி பார்த்திங்கன்னா யாரும் இந்தமாதிரி ஒரு கடவுளாக நினைக்கல. ஆனால் புரட்சி கலைஞர் இன்றைக்கி தமிழக மக்களும் இன்றைக்கி தமிழ் கடவுளாக நினைத்து இன்றைக்கி புரட்சி கலைஞர் ஆலயத்தில் இன்றைக்கி அன்னதானம் தினந்தோறும் வந்து ஆயிரக்கணக்கான சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த புண்ணியம் வேறு யாருக்கும் கிடைக்காது. புரட்சி கலைஞர் கேப்டனுக்கும் அவரை சேர்ந்த இருக்கின்ற அத்தனை கேப்டனின் உண்மை தொண்டர்களுக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆமாம், கேப்டன் கூட இருந்தோம், ஆனால் இப்போ அவர் கூட தான் இருந்துகிட்டு இருக்கோம். அவர் இல்லைங்கிற எங்களுக்கு வருத்தம் கிடையாது. ஆனால் அவர் மறைந்தாலும் அவர் எங்களுடைய இதயத்தில் வந்து வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார். ஒரு ஒரு தமிழ் மக்கள் இதயத்தில் இன்றைக்கி புரட்சி கலைஞர் தெய்வமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கார். அவர் ஒரு மறைவாக நாங்கள் மறைஞ்சால் நினைக்கவில்லை. தினந்தோறும் அவர் நாங்கள் வந்து தலைவர் டெய்லியும் கனவுலையும் மனசுலையும் வந்து நினச்சிக்கிட்டு தான் இருக்கோம். இன்றைக்கி கேப்டன் விட்டு சென்ற இடத்துல வந்து எங்களுடைய கழக பொதுச் செயலாளர் வீரநாச்சியர் அன்னியார் அவர்கள், கேப்டன் எப்படி எங்களை அரவணைத்து இந்த தமிழக மக்களுக்கும் இந்த அரசியல் வழி நடத்தினார்களோ, அதே போல் இன்றைக்கி எங்களை அன்னியார் அவர்களும் மிக சிறப்பான முறையில் எங்களுடைய தொண்டர்களையும் எங்களுடைய நிர்வாகிகளும் அரவணைத்து மிக சிறப்பான முறையில் கழகத்தை வழிநடத்தி கொண்டு இருக்கின்றார்கள். எங்களுடைய இளைய கேப்டன் விஜய பிரபாகரன் அவர்கள் எப்படி எங்கள் கேப்டன் வந்து எங்களை மேலாம் பற்றும் பாசம் வைத்தாரோ, அதே போல் எங்களுடைய கேப்டன்
மகன், மூர்த்த மகன், அருமை சகோதரர் விஜய பிரபாகரன் அவர்கள் எப்படி புரட்சி கலைஞர் எங்களெல்லாம் அரவணைத்து தினந்தோறும் பார்ப்பாரோ அதே போல் அவரும் இன்றைக்கு தொண்டர்களையும் தாய்மார்களையும் மிக சிறப்பான முறையில் புரட்சி கலைஞர் அடுத்த உருவமாக இன்றைக்கி புரட்சி கலைஞருடைய விஜய பிரபாகரன் பணியாற்றி இருக்கின்றார். அவருடைய பணி மேலும் மேலும் இன்னும் மிக சிறப்பான முறையிலே பணியாற்றுவார் அந்த நம்பிக்கை எங்களுக்கு முழுக்க முழுக்க இருக்கிறது. கட்சி தொண்டர்களை தினந்தோறும் சந்திக்கின்றார், தினந்தோறும் அவர் விசாரித்து கழகத்தை வழிநடத்தி கொண்டு இருக்கிறார். அதாவது விருதுநகரில் இன்றைக்கி விஜய பிரபாகரன் போட்டியிடுறாரு. அந்த போட்டி இருந்த விருதுநகரில் நானும் ரெண்டு தினங்கள் போய் அங்கே மக்களை சந்தித்து வாக்குகள் சேர்த்தேன். அங்கே இருக்கின்ற ஒட்டுமொத்த விருதுநகர மக்களே வந்து புரட்சி கலைஞராகவே விஜய பிரபாகரனை நினைத்து அவருக்கு மிக சிறப்பான முறையில் அத்தனை மக்களும் வாக்களித்திருக்காங்க. மிகப்பெரிய தமிழ்நாட்டில் அதிக வாக்கு வித்தியாசத்தில் விஜய பிரபாகரன் வெற்றி பெற அதிகமான வாய்ப்பு இருக்கிறது. கண்டிப்பாக அவர் வெற்றி பெறுவார். கண்டிப்பாக விஜய பிரபாகரன் வந்து விருதுநகர் வெற்றி பெற்றவுடன் அதே தொகுதியில் இருந்து அந்த தொகுதி மக்களுக்கு அடிப்படை வசதி இதுக்கு முன்னால் தமிழ்நாட்டில் எந்த ஒரு எம்பியுமே இருக்க முடியாது. அந்த அளவுக்கு ஒரு மிக சிறப்பான உதாரணமாக விருதுநகரத்தை விஜய பிரபாகரன் சிறப்பாக வழிநடத்துவார். அங்கே இருக்கின்ற ஏழை எளிய மக்களுக்கு மிக சிறப்பான முறையில் அவர் உதவிகள் செய்து அடிப்படை வசதிகளை போதுமான உதவி செய்வார். அதே போல் வந்து அதே பகுதியில் தங்கியிருந்து அவருடைய திருமணத்துக்கு பிறகும் அந்த தொகுதியில் அவருடைய விஜய பிரபாகரனுடைய கோட்டையாக கண்டிப்பாக கேப்டனுடைய வழியில் வழி நடத்துவார். என்னுடைய உயிர் மூச்சு உள்ளவரை எப்படி கேப்டனுக்கு நான் அவருடன் இருந்து பணியாற்றினோ அதே போல் என் உயிர் உள்ளவரை விஜய பிரபாகரனுக்கும் கழக புதுச்சி அன்னியார் அவர்களுக்கும் பணியாற்ற தயாராக இருக்கிறோம். நன்றி. அரியலூர் மாவட்ட கழக செயலாளர் ராமஜெயவேல். அரியலூர் மாவட்டம், அரியலூர் வட்டம், அரியலூர் மாவட்டத்தை சேர்ந்த எனது அண்ணன் தோள் கொடுத்தும் எங்களை தூக்கி கொடுத்தும் எங்களை தாளாட்டியும் ராமஜெயவேல் அண்ணன் அவர்களுக்கு அவர் பின்னாடி நாங்கள் பாடுபடுவோம். இன்றைய நாள் 123வது நாள். இன்றைய நாள் அன்னதானம் நாள், டெய்லின்னு கூட சொல்லலாம் அதை. அப்படி என்று சொல்லி எங்கள் மாவட்ட தலைவர் அங்கேருந்து எங்களை வழிநடத்தி கொண்டு வந்திருக்கார். அவர் பின்னாடி நாங்கள் என்றைக்குமே பாடுபடும். ஏழ்மைன்னு சொன்னார் கூட அது கேப்டனை மட்டும் சேர்ந்தப்பட்டது. இன்னும் சில மக்களுக்கு கேப்டனை எல்லாத்துக்கும் சொல்லியிருக்கார்கள். பாருங்கள், கேப்டன் எல்லா மனசுலையும் இருக்கிறார். யார் மனசுலையும் கேப்டனை பற்றி தவறாக பயன்படுத்தாதீங்க, தவறான செய்தி போடாதீங்க. விஜய பிரபாகரனை பற்றி வெற்றி வெற்றி வெற்றி, விருதுநகர் மாபெரும் வெற்றி, அது கேள்விக்குறிக்கே வார்த்தைகள் இல்லை. எங்கள் அண்ணன் ராமஜெயவேல் அண்ணன் அவர்கள் சொன்ன மாதிரியே கேள்விக்கே வாய்ப்பே கிடையாது. விருதுநகர் நாங்கள் தான், அது சின்ன பையன் கிடையாது, சிங்கம். அது சிங்கத்துக்கு பிறந்த சிங்கம், அது எப்பயுமே வெற்றி தான். அது வெற்றிக்கு பதிலே கிடையாது, பதிலுக்கு வாய்ப்பு கிடையாது, தெரியுமா? அது கேப்டனோட சிங்கம், அவரோட உருவங்கள் அப்படியே பதிந்திருக்கு. அதனால் என்று சொன்னால் விருதுநகரில் விஜய பிரபாகரன் வெற்றி வெற்றி வெற்றி. அதை நீங்கள் யாரும் நீங்கள் வந்து இப்படி வருவார் அப்படி வருவார் இந்த நிகழ்ச்சியில் வருவாரெல்லாம் கிடையாது. விருதுநகரில் மாபெரும் விஜய பிரபாகரன் வெற்றி பெறாரு அன்றைய நாள். ஓகேங்களா? இருந்தான் அப்புறம்